రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమత్ వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహతస్తరితరాణి ప్రణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతో శరేక సింధో రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితా యువదయ స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతే రఘులాభిరామం శ్రీమత్ తదంగ్రీదలం ప్రణమామి మూర్ధాం భూతం సరస్వ మహదాక్వయ భట్టనాథ శ్రీభక్తి సార కులశేఖర యోగి వాగాన్ భక్తాంగ్రీరేణ పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగశమునిం ప్రణతోస్మి నిత్యం శ్రీమన్నూతన రంగనాథేతరాడబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారేతరాత్మం ప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతన వాగధీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగయోగీశ హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామస్వాత్మ సంపదం నీలాతుంగస్తనగిరి తటే సుతముద్బోధ్య కృత్నం పారార్ధ్యం సంశ్రుతిశిరసిద్ధమజ్ఞాపయంతి సోచిష్టాయాం సజన కళచిం యాపలాకృత్య పుంక్తి గోదాతస్యై నిమైదమిదం భూయయే వాస్తు భూయః అన్నవయర్పుదు వై ఆందాల్ అరంగర్కు పన్ని తిరుప్పావై పల్పతియం இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தொடர்புடையே அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர் கென்ன விதியன்மையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாம் இவாஞ்சாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே సర్వేభ్య నమస్కార. 18వ పాసురం. ఉందు మదక్కలిత్రన్ ఓడాద తోల్వలియాన్ నందగోపాలన్ మరుమగళేణ పిన్నాయ్ గంధం కమళుం కుళలీ కడైతిరవాయ్ వందెంగుం కోళి అళైత్తనగాన్ మాధవి పందల్ మేల్ పల్గాల్ కుయిలి నంగల్ కూవినగాన్ పందార్ విరలి ఉన్మై తునన్ పేర్పాడన్ செந்தாமரை கையால் சீரையார் வலையொழிப்ப வந்து திரவாய் மகந்தேலோரம்பாவாய். ரொம்ப அழகான பாசுரம். போன பாசுரத்தினால துவாரபாலகர்கள் நந்தர் இவாளுடைய பரிவாரங்கள் இவாளை எல்லாம் ஏற்பினான். இந்த பாசுரத்தினால புருஷாக்கார பூத்தியா இருக்கக்கூடிய நப்பின்னைய எழுப்பாதபடியினால நப்பின்னைய முன்னிட்டு விராட்டியை முன்னிட்டு பெருமாளை எழுப்பணும். அதனால பிராட்டி எழுப்பாத அப்படினால கிருஷ்ணன் இன்னும் படுத்துட்டே இருக்கானோ அப்படின்றத மனசுல வச்சுட்டு இல்லையா கிருஷ்ணனை எழுப்புறது பிராட்டி எழுப்புறா இந்த பாசுரத்தினால. அதாவது நந்தனை எழுப்புனா யசோதையை எழுப்புறா இல்லையா பலத்தையும் கைகண்டும் பலராமனை எழுப்பினா கிருஷ்ணனை எழுப்பின பிறகு நப்பின்னை எழுப்பலாம். ஆனால் கிருஷ்ணனை எழுப்பின பிறகு நப்பின்னை எழுப்பினால் பல வியாப்தியானது கிடைக்காது. பல வியாப்தி கிடைக்கணும்னா நப்பின்னையை எழுப்பின பிறகுதான் கிருஷ்ணனை எழுப்பணும்ன்றபடினால பிராட்டியை முன்னிட்டு கொண்டே பெருமாளை போய் சேரணும்னு இருக்கிறபடினால அதனால பிராட்டியை விட்டுட்டு பெருமாளை போய் சேர முடியாது. ஆகையினால இன்னைக்கு பாசுரம் நாளைக்கு பாசுரம் இது ரெண்டு பாசுரத்தினாலையும் பிராட்டியை எழுப்புறதாக அமைஞ்சிருக்கக்கூடிய பாசுரங்கள். அதுவும் பிராட்டி சாட்சா விசிஷ்டாத சம்பிரதாயமே அதான் இல்லையா. பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாளை சேவிக்கணும். பிராட்டி இல்லாமல் திருவில்லா தேவ் ஒரு தேவா அழ்வார் சாதித்தா போல பிராட்டி இல்லாத பெருமாளுக்கு இங்க வேலை இல்லை. பிராட்டியோடு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தான் வேலை. அதனால பிராட்டியை எழுப்பிக்கொண்டு பெருமாளை எழுப்புறதுக்காக இவெல்லாம் பிரயத்னப்படுறான். உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வலியன். மதம் உந்து கழிற்றன் ஓடாத தோல்வலியன் இப்படி அன்மயப்படுத்திக்கணும். மத செலுத்த பெருக்கக்கூடிய யானைகளை உடையவனும் ஓடாத தோல்வியன் அப்படிப்பட்ட யானை குலையாத புஜ பலத்தை உள்ளவனுமான நந்தகோபாலன் ஸ்ரீ நந்தகோபருடைய மாட்டுப்பெண்ணே மருமகளே நப்பின்னாய் மாட்டுப்பெண்ணே நப்பின்னை பிராட்டியே
கந்தம் கமழும் குழலி கடைதரவாய், வாசனை திரவியங்கள்லாம் வீசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கூந்தலை உடையவளே கடைதரவாய், கடைத்து கதவி திறப்பாயாக, கோழி எங்கும் வந்து அழைத்தனகான். எல்லா கோழிகளும் கோழிகள் எல்லாமே பல இடங்கள்ல சஞ்சரித்துட்டு கூவ ஆரம்பிச்சுடுத்து வந்து பாருன்னு சொல்றா. குயிலிடங்கள் மாரவி பந்தல் மேல் பல்கால் கூவினகான், குயில்கள் கூட்டங்கள்லாம் வந்துருச்சு. அதாவது குறுக்கத்தி கொடின்னு ஒரு கொடி, அந்த கொடியில அந்த பந்தல்கள்ல குயில்கள் எக்கச்சக்கமா வந்து உட்கார்ந்து கூவின் இருக்கு. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, அதாவது பந்து நிறைந்த கைகள்ல நிறைய பந்துகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு விரல்களை உடையவளே உன் மைத்துனன் பேர்பாட, உன்னுடைய கணவனான கிருஷ்ணனுடைய புகழ நாங்கள்லாம் பாடிருக்கோம். மகிழ்ந்து வந்து சீரார் வலையொலிப்ப, நீ சந்தோஷத்தோடு வந்து சீரார் வலையொலிப்ப, கை வலைகள் குலுங்கி சப்திக்கிற அளவுக்கு சத்தம் வர அளவுக்கு செந்தாமரை கையால் திறவாய். ஒரு உன்னுடைய செந்தாமரை கையை கொண்டு அழகான தாமரை போன்ற அந்த மிருதுவான கைகளை கொண்டு கதவை திறக்க வேண்டுமாய் நாங்கள்லாம் பிரார்த்திக்கிறோன்னு இந்த பாசுரத்தினால அந்த நப்பின்னைய பிரார்த்திப்பதாக அமைந்தது இந்த பாசுரம். இது பாசுரத்தினுடைய சப்தார்த்தம். இந்த பாசுரம் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய பாசுரம். வியாக்கியான கர்த்தாக்கள் அப்படிதான் பண்ணியிருக்கா. 18, 19, 20 மூணு பாசுரமே லக்ஷ்மி விஷயமான பாசுரங்கள். மூணு பாசுரங்களுமே பார்த்தால் ஒன்னு ஒன்னு பின்னிண்டு சங்கிலி போல இருக்கும். ஏன் அப்படின்னா இது ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கு அதாவது ஸ்திரீத்வத்தை, அதாவது ஸ்ரீ விசிஷ்டமான தத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு பாசுரம். ஆழ்வார் சாதித்தா போல ஒன்றொடுதால் திருமகளும் நீயுமே நிலா நிற்பேன்னு சாதித்தா போல, அவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த ஜெகத்தை சிருஷ்டிச்சுன்றக்கான்றதுக்கு, இந்த ஜெகத்தை லீலையா சிருஷ்டிக்கிறான்றதுக்கு இந்த பாசுரங்கள்லாம் பிரமாணமா எடுக்கலாம். எப்படின்னா வைகுண்ட தேவ ஏகாதசனிக்கு பகவான சேவிக்கிறதுக்காக தேவதைகள்லாம் வைகுண்டத்துக்கு போறா. அன்னைக்கு கோபுரவாசல் திறந்தே இருக்கு. அந்த சமயம் நாமும் அந்த பக்கம் நுழைஞ்சால் பகவானை நன்னா சேவிக்க முடியும். இது எல்லா கோவில்லையுமே பார்க்கிறோம், சொர்க்கவாசல் திறக்கிறது என்றா அந்த வாசல் வழியா தேவதைகள்லாம் பெருமாளை சேவிக்க போறாளாம். அதனால நாமும் அன்னைக்கு அந்த வாசல் வழியா போறோம். ஹரிவாசரம்னு பெயர். இல்லையா வைகுண்ட ஏகாதசனிக்கு பகவானும் மகாலட்சுமியும் வைகுண்டத்துல பிரகாசிக்கிறா, நல்லா பிரகாசிச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பிரகாசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்தே இருக்கக்கூடிய தெரிவிக்கக்கூடிய பாசுரங்கள் இந்த மூணு பாசுரங்களும். உயர்ந்ததான லக்ஷ்மி நாராயணனுடைய தத்துவத்தை போதிக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் தான். எப்படி அப்படின்னா பகவானே சாதிக்கிறார், சுத்தம் பாகவதசிய அன்னம், சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் விஷ்ணு பத தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம்னு இதெல்லாம் சுத்தம்னு சொல்லியிருக்கார். அதுவும் ஏகாதசி விரதம் ரொம்ப சுத்தம். ஏகாதசி விரதம்னா நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா திருமாளிகளை அத்தியந்தம் சுத்தமா இருக்கணும். அதுவும் பாகவதோத்தமர்கள் வந்து அவ சாப்பிட்டுட்டு போன அந்த சேஷத்தை, அந்த சேஷத்தை சாப்பிடுறதுன்றது அத்தியந்தம் சுத்தம். அவ போஜனம் பண்ண பிறகு அதை சாப்பிடணும், அதை சாத்தால் ரொம்ப சுத்தம். பகீரத்தில் அந்த கங்கை ஜலமானது சுத்தம். அது அவன் அந்த திருவடி பெருமாளுடைய விஷ்ணு பத தியானம், பெருமாளுடைய திருவடி தியானம் ரொம்ப சுத்தம். இல்லையா இது எல்லாத்தையும் காட்டிலும், சொல்லப்பட்ட எல்லாத்தையும் காட்டிலும் பரம பவித்திரம் எதுன்னா ஏகாதசி விரதம் ரொம்ப சுத்தம். அது அதுக்கு ஈடு என்னன்றதே கிடையாது, அவ்வளவு வசத்து ஏகாதசி விரதம். இல்லையா பெருமாள் சில கட்டங்கள்ல பார்த்தால் சிலரை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு பரமாத்மாவே சொல்றான். அது அப்படின்னா ஒரு மாசம், ஒரு மாசத்துல ஒரு நாள் யார் உபவாசம் இருக்காளோ அவளை நான் சேவிக்கிறேன்னு சொல்றான். அதுவும் பெருமாள் என்ன சொன்னா சுக்லபக்ஷ ஏகாதசிய சொல்றான். சுக்லபக்ஷ ஏகாதசியை மாத்திரம் பெருமாள் சொன்னது ஒரு உபலக்ஷணம். சுக்லபக்ஷ ஏகாதசி அதே மாதிரி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி ரெண்டுத்திலுமே உபவாசம் இருக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. ரெண்டு ஏகாதசியில இருக்க முடியலன்னா கூட சுக்லபக்ஷ ஏகாதசியிலயாவது இருக்கிறோம். அதை சொல்றதுக்காகத்தான் பெருமாள் சுக்லபக்ஷ ஏகாதசியில உபவாசம் இருக்கிறவாளை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ எப்படி உபவாசம் இருக்கணும் அப்படின்னா தசமி அன்னைக்கு ராத்திரி உபவாசம் இருக்கணும், ஏகாதசி அன்னைக்கு நெர்ஜலமா உபவாசம் இருக்கணும், துவாதசி அன்னைக்கு கார்த்தால பாரணம் பண்ணணும். இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஏகாதசி விரதம். துவாதசி விரதம் அனுஷ்டிச்சால் அதுல ஏகாதசி விரதம் அடங்கணுமா, இது சாஸ்திர வார்த்தை. இங்க
ருக்மாங்கத சரித்திரமானது ரொம்ப பிரகாசமானது, ரொம்ப பிரசித்தமானது கூட. ஏகாதசனிக்கு ருக்மாங்கத சரித்திரம் கேட்டால் அவ்வளோ நல்லது. ருக்மாங்கதன் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணப்போ அவருடைய ராஜ்யத்தில் என்னாச்சா, பாப்ப தேவதைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாப்ப தேவதைகளுக்கெல்லாம் வேலையே இல்லாமையே போயிட்டான். ஏன் அப்படின்னா, யாருமே பாபமே பண்ணல, எல்லாருமே புண்ணியம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாருமே புண்ணியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னால பாப்ப தேவதைகளுக்கு சுத்தமாக அங்கே வேலையே இல்லாமல் போயிட்டான். எல்லாருமே என்ன பண்ணலன்னா, கிரமமாக ஏகாதசி விரதம் பண்ணி விரதம் இருந்து எல்லாருமே மோட்சத்துக்கு போயிட்டாலாம். பாப்பம் எங்கேயுமே இல்லை, அதனால பாப்பம் இல்லாத அப்படின்னா பாப்ப தேவதைகளுக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சான். சரி, பாப்ப தேவதைகளுக்கு என்னடா வேலைன்னா, யார் பாபம் பண்ணுறாலோ அவளை பிடிச்சிக்கிறது பாப்ப தேவதைகளுக்கு வேலை, அதனால பாப தேவதைகளுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சுனா. சரி, எல்லாம் ஒன்னா சேர்ந்து போச்சான், பிரம்மாவண்டத்தில் போய் கேட்டுதான், என்ன பண்றது, எங்களுக்கு வழியே இல்லாமல் போயிடுச்சே, நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு. அப்போ பிரம்மா சாதிச்சாலாம், ஏகாதசியில முழு அரிசியில போய் உட்கார்ந்து போ அப்படின்னு. யார் ஏகாதசி அன்னைக்கு முழு அரிசியை பண்ணி சாப்பிட்றாலோ அவளுக்கு வந்து அவளை போய் பிடிச்சிக்கோன்னே, அவளை பிடிக்கிறதுக்காக காத்துன்னு, சரின்னு சொல்லிட்டு அவளை பிடிக்கிறதுக்காக காத்துன்னு இருந்தான். அதனால்தான் பெரியவா சொல்றா, ஏகாதசி அன்னைக்கு முழு அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, பாப்ப தேவதைகள் இருக்கக்கூடிய அந்த அரிசியை பின்னமாக்கிட்டா, அரிசியை உடச்சிட்டா பாப்ப தேவதைகள் அழுந்து போயிடுவா இல்லையா, அதனால பின்னமாக்கி சொஜ்ஜியா பண்ணி சாப்பிட்றதுன்றது ஒரு வழக்கத்துல வந்தது. அதனால ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விசேஷம். அழகா ஒரு கதை ஒண்ணு சொல்றா, ஏகாதசி அன்னைக்கு ஒரு தம்பதி வந்து கோச்சிட்டு சாப்பிடாமே இருந்தாலாம், அவளுக்கு விரத பலன் கிடைச்சு விடுத்தான். ஏகாதசி மகாத்மியத்துல இதெல்லாம் வருது. அதனால வைகுண்ட ஏகாதசனிக்கு வைகுண்ட வாசல் திறந்தே இருக்கும், அத கோவில்லையும் நாம சேவிச்சுட்டு இருக்கோம். அதுதான் இங்க சொல்றா, உண்டு மத கழிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே தர நப்பின்னு சொல்லி. நந்தகோபாலனுடைய ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்றா, நந்தகோபால் மூன்று விதமான திறன்களை உடையவர்னு சொல்லி. என்னது அப்படின்னா, மாட்டுத்திறம், எருமை திறம், ஆட்டுத்திறம்னு மூன்று விதமான திறமைகளை உடையவரா அந்த நந்தகோபாலன். அதாவது கோ சமிருத்தி இருக்கு அவர்கிட்ட, எரும சமிருத்தி இருக்கு, அதே மாதிரி ஆடு சமிருத்தி இருக்கு, எல்லாம் அவரிடத்துல சமிருத்தி நிறைய இருந்துதான் அவர்கிட்ட. ஆனா யானை இருந்துதான் சொல்லவே சொல்லலை எங்கேயுமே. சரித்திரத்துல எங்க தேடி பார்த்தாலும் கிரந்தங்கள்ல யானை இருந்துதான் சொல்லல, யானை கட்டி வாழ்ந்தவர்னு எந்த இடத்துலையும் சொல்லல. ஆனால் நாச்சியார் நமக்கு சொல்லியிருக்கா, யானை கட்டி வளர்த்தார்னு சொல்லியிருக்கா, உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வலியன். சரி, யாத யானைன்னு சொல்ற அப்படின்னு பார்த்தால், போன பாசுரம் மாதிரியே பகவானை தான் யானைன்னு இங்க சொல்றா. யானை யானை போல வரக்கூடியவன் இருக்கா இல்லையா, வடவானாயின் ஆழ்வாரே சாதித்தா இல்லையா, அதனால யானை போல இருக்கக்கூடியவன் அப்படின்னா. சரி, நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா, நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா, அப்பேற்பட்ட நந்தனுடைய மருமகள்னு அர்த்தம் இல்லையா. இப்போ லோகத்துல பார்த்தால், ஒரு ஒரு ஸ்லோகத்துல பார்த்தால், ராமனை பொருட்டு லக்ஷ்மணனை பொருட்டு பிரித்து சொல்லாம, லக்ஷ்மணனோடு கூடிய ராமன் இல்லையா, லக்ஷ்மணனோடு கூடியவன் சொல்லுவா. அதே மாதிரி இங்கேயும் நந்தகோபாலன் மருமகளேன்னு சொல்றான் இல்லையா, நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்னு சொல்றான். இது ஆழ்வார சாதிக்கிறார், எம்பெருமானுடைய சுவாதந்திரியம் என்னெல்லாம் இருக்கோ அது இவருடைய சுவாதந்திரியம் சொல்லிட்டு. கேசவன் தமர் கீழ் மேல் எமர் ஏழு பிறப்பும் மாசிதிரது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவரா அப்படின்னு நாம் ஆழ்வார் சாதிக்கிறா போல, பிராட்டியை போய் பற்றி கொள்ளாமல் எம்பெருமானை பற்றி கொள்ள முடியாது. அதனால பிராட்டியை பற்றி கொண்டால்தான் இல்லையா எம்பெருமானையும் பற்ற முடியும். பிராட்டியை பற்றி கொள்ளாமல் எம்பெருமானை பற்றினா அது சாமான்யம். பிராட்டியை பார்த்துட்டு அதன் மூலமா பிராட்டியினுடைய பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமானை பற்றி கொள்றதுன்றது ஒரு ஏற்றம். அதனால இங்க என்ன பண்றா அப்படின்னா, இவா பரம கிருபையினால, ஏன்னா அவ புருஷாக்கார பூத்தி, அவளுக்கு இருக்கக்கூடியதோ சகஜ காருண்யம், சகஜ காருண்யத்தோட பிராட்டியை போய் பற்றி கொள்ளபடினால அவளை நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்னு சொல்றா. அப்படி மாமனார முன்னிட்டு மாட்டு கொண்டு எழுப்புறா. அதுவும் இந்த பாசுரம் ரொம்ப ஒசத்தியான பாசுரம் இல்லையா. இந்த பாசுரம் ரெண்டு முறை சேவிக்கப்படுற வழக்கம் உண்டு. அங்க ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்ற இடத்துல ரெண்டு முறை சேவிக்கிறான், இங்க இங்கேயும் ரெண்டு வாட்டி சேவிக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு கட்டம் முடிஞ்சுது, முதல்ல மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சது, மார்கழி திங்கள் ஆரம்பிச்சு ஓங்கி உலகம்தான் ரெண்டு வாட்டி திருவிக்ரம அவதாரம் முறையா. இங்க பாகவதர்களா இருக்கக்கூடிய தோழிகளை எழுப்பின பிறகு நாயகனாய் நின்றன்றது ரெண்டாவது பாட்டு ஆரம்பிக்கிறது. அதுல மூணாவது பாசனம் இப்படிப்பட்ட பாசனம். அங்க ஓங்கிய உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு
செல்வங்கள் எல்லாம் பட்டியலிட்ட பாசுரம் இல்லையா? பூங்குழலி போதில் பொறிவண்டு கண் கொடுப்பெல்லாம் அந்த இப்படியெல்லாம் நம்ம பண்ணால், இந்த மாதிரிலாம் நம்ம நோன்பு நோத்தால் இந்த மாதிரி செல்வங்கள்லாம் நமக்கு கிடைக்கும், நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு சொன்னான். இப்போ இங்க பார்த்தால் நந்தகோபாலனுக்கு அந்த செல்வங்கள்லாம் இருக்கிறதா சொல்றான் இல்லையா? நந்தகோபாலனுடைய செல்வம், நந்தகோபாலனுடைய பராக்கிரமம் இதெல்லாம் சொல்றபடினால இந்த பாசுரமும் இல்லையா, அங்க வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காதுன்னு சொன்னான். அப்பேற்பட்ட வள்ளல் பெரும் பசுக்களை படைத்தவன் யாருன்னா, அதாவது ஆற்ற படைத்தவன் யாருன்னா நந்தகோபாலன். அதனால இந்த மாதிரியான செல்வங்கள்லாம் இவன் நிறைய பெற்றுக்கொண்டபடியினால இங்கேயும் இந்த பாசுரத்தை ரெண்டு வாட்டி சேவிக்கிற ஒரு வழக்கத்தை வச்சிருந்திருக்கான். இந்த உந்து மத கலெக்டரன் ஓடாத தோல்வர் என்ற பாசுரத்தை அப்படி இவன் பெருமாளே நாக்காதா யானைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன் அப்படி சொன்னான்னா, ராமாயணமே சொல்றது பகவானே யானையா எப்படின்னா, கஜ சிம்மகதி வீரவுன்னு சொல்ற ராமாயணத்துல. அப்படியும் அவன் நடந்து வரலாம் மிதிலா நகரத்துல, ராமன் லக்ஷ்மணன் நடந்து வரா, நடந்து வரும்போதே ஜனகன் வர்ணிக்கிறான் கஜ சிம்மகதி வீரவுன்னு, சிம்மமும் யானையும் சேர்ந்து நடந்து வரா போல நடந்து வராளே, இவா ரெண்டு பேர் யாருன்னு விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்கிறான் ஜனக மகாராஜா. அப்படி பெருமாளை யானைன்னு சொல்றது எல்லா இடத்துலயுமே இருக்கு இல்ல. கிருஷ்ண கர்ணாமிரதத்துல வருது கிருஷ்ணனாகிற யானைய எங்கு கட்டலான்னு சொல்லிட்டு யசோத யோசிச்சுட்டு இருக்காளாம், அப்புறம்தான் உடல்ல கட்டலான்னு முடிவு பண்றாளாம். அப்படி கிருஷ்ணனையே யானைன்னு வர்ணிச்சிருக்கா. அதனால யானையுடைய தரிசனம் யானைன்னு சொன்னதுனால இந்த யானையுடைய தரிசனம் ரொம்ப விசேஷம். யானைய எவ்வளவு நேரம் வேணா பாருங்கோ, ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் புதுசாவே தோணும். வாசல்ல இருக்கும் யானை வருதுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி யானையை பார்த்திருக்கோம், அப்படி பார்த்திருந்தாலும் கூட மறுபடியும் நமக்கு யானையை பார்க்க தோணும் இல்லையா? யானை வாசல்ல வருதுன்னா எழுந்து வந்து நின்று பார்ப்போம். அப்படி யானை மேல நமக்கு ஒரு பிரீத்தி இருக்கு. யானையுடைய முகத்துல யானையுடைய முகத்திலேயோ குதிரையுடைய முகத்திலேயோ பசுவனுடைய பிருஷ்ட பாகத்திலேயோ மகாலட்சுமி இருக்காருன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா? இது யானைய இது சில சம்பிரதாயங்கள்ல பார்த்தால் அந்த விஸ்வரூபத்தப்போ யானையை நிக்க வைக்கிறதும் பழக்கமா இருக்கு. அதனால யானைன்றது ரொம்ப வசத்தியான ஒரு மிருகம் ஆகபடினால இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் யானையை எடுக்கிறான. சுவாமி தேசிகனோ பெற்றனை நீ ஏ மற்றவெல்லாம் பெறுவது நின்னை உருவது கொள்வர் நின்னால் அன்றி மன்னார் இன்பம் நின் பொருட்டு நீ என் பொருட்டிலை நின்னுருதி நின்னுரு மின்னன் தோன்றும் நின்றனக்கு நிகர் நின்னடியடைவார் நின்ன நின்பால் அன்றி என் பால் உயர் வாரணம் அழைக்க வந்த காரணமே அப்படின்னு சுவாமி தேசிகன் சாரிக்கிறார். அப்படி இந்த சாட்சாத் எம்பெருமானா இருக்கக்கூடிய தேவாதிராஜன் அவருடைய திருவடியை பற்றி கொண்டால் நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை இல்லையா? யானை எப்படி தன் திருவடியை கொடுத்து பாகனை மேல அழைச்சிட்டு போகுமோ, அதே மாதிரி எம்பெருமானுடைய திருவடியை நாம் பற்றி கொண்டால் நம்முடைய ஸ்தானம் அவன் அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்மளும் போயிடலாம் அப்படின்றது மும்மணி கோவில சொல்லக்கூடிய விஷயம். நாம் வணங்க தாம் இணங்க நிற்பார் வந்தார் அப்படின்னு, நாம் வணங்கணும்னு இருந்தா உடனே இணங்கி ஓடி வருவானா எம்பெருமான், ஓடி வந்து கைபிடித்து தூக்கி தனக்கு நிகரான ஒரு உயர்ந்த ஒரு கத்தியை கொடுப்பானா? யானை எப்படி காலை காட்டுறதோ அதே மாதிரி பகவானும் திருவடியை கொடுக்கிறான்னு சுவாமி தேசிகன் சாரிக்கிறார். இல்ல ரொம்ப அழகான விஷயம். நம்ம லோகத்துல பார்த்தால் தெரியும், யானையை கட்டுறதுக்கு ஒரு சங்கிலி இருக்கும், அந்த சங்கிலிய தும்பிக்கையால யானையே எடுத்து கொடுக்கும். கட்ட போறான்னு தெரிஞ்சும் தான் சங்கிலியை தானே எடுத்து கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி பரமாத்மாவை நம்மளால கட்ட முடியாது இல்லையா? எப்படி கட்டுறது அப்படின்னா, நம்மளால பரமாத்மாவை கட்ட முடியாது. துரியோதன துச்சாதனன் போன்றவர்கள் எல்லாம் பகவானை கட்டுறதுக்காக எவ்வளவோ பிரயத்னம் பட்டா, ஆனா வந்து முடியாம போயிடுச்சு. சகாதேவன் ஒரு க்ஷணத்துல கட்டிட்டு போயிட்டான். இதுவும் மகாபாரதத்துல வருது. துரியோதனாதிகளால கட்ட முடியாத ஒரு பகவான சகாதேவன் கட்டினான். எப்படி கட்டினான் அப்படின்னா, பக்தியினால கட்டினான் இல்லையா? பக்தியினால ஒரு க்ஷணம் கட்டி வச்சுட்டான். இது பெருமாளே சகாதேவன் சொல்றான், இது வழியில எங்கேயும் சொல்லிடாதேன்றான். அப்படி பக்தி அஷ்டவிதா புரோக்தாக, பக்தி இருந்தா பரமாத்மா சுலபமா கட்டிடலாம் இல்லையா? பக்தின்ற கைத்தை நமக்கு யார் கொடுத்துருக்கான்? பகவான் தான் கொடுத்துருக்கான். கட்ட வேண்டியது நம்ம பொறுப்பு. கட்டலைன்னா அவனிடத்துல தோஷம் இல்லை.
யானை எப்படி சங்கிலியை எடுத்து கொடுத்து கட்டுன்றதோ அதே மாதிரி பகவானும் பக்தின்ற ஒரு சங்கிலியை கொடுத்து நம்மளை கட்டுன்றான். ஆனா நம்ம கட்டல, கட்டலன்னா நம்மளோட பொறுப்பு இல்லை, அவனோட அவனோட பொறுப்பு இல்லை, நம்மளோட பொறுப்பு தான் அது. நமக்கு தான் கஷ்டம். பக்தி யோகத்தை நம்ம கிட்ட காட்டுறான் இல்லையா, பக்தி யோகத்தை காட்டுறபடினா பக்தி யோகத்தை நம்ம தெரிஞ்சின்றால் அவனை சுலபமா கட்ட முடியும் நம்மளால இல்லையா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காய் என்னும் வாடி வாடவியும் வணுதலே ஆழ்வார் சாதித்தா போல. அந்த பக்தி பரிபூர்ணமா இருந்ததுன்னா நாம அவனை சுலபமா கட்டிவிடலாம் இல்லையா. பிரேம்னா ததாம் அபரேனா மஜுஷா, இது அதிமானுஷ ஸ்தவத்துல வருது இல்லையா. யசோத பகவான கட்டி போட்டா, அவ கழுத்துனாலே கட்டினா, அந்த கயத்துக்கா பெருமாள் அடங்கி இருந்தான் இல்லையே, எப்படி அடங்கி இருந்தா அப்படின்னா அவளுடைய அன்புகள அடி அடங்கி இருந்தான், பக்தினா அடங்கி இருந்தான் இல்லையா. பக்திக்கு கட்டுப்பட்டவன் அந்த எம்பெருமான் இல்லையா. கண்ணினும் திருத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன், அந்த கட்டுப்பட்டு இருப்பான் எப்படின்னா தன்னுடைய பக்திக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு இருப்பான். பகவத்கீதையில சொல்றாரு, ராஜவித்யா ராஜகுக்கியம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் ஸ்ரீ சுகம் சுகம் கர்த்தும் அவ்யயம் அப்படின்னு பரமாத்மாவே சாதிக்கிறான் இல்லையா. அப்படி பக்தி யோகம்ன்றது வித்தியைகளுக்கு இருக்கக்கூடிய வித்தியைகள் எல்லாத்துக்குமே ராஜா, அதனுடைய பலனை நேர பார்த்தே நம்ம தெரிஞ்சிக்க முடியும், சுலபமா அனுஷ்டிக்க முடியும், சுவாத்ம அனுபவமானது ஏற்படும், உயர்ந்த ஆனந்தமும் அதுல வரும் இல்லையா. இன்னும் இது மட்டும் இல்ல, பக்தி யோகம் மட்டுமா நம்ம கொடுத்துருக்கோம், பக்தி மட்டுமா ஒரு கயிறா கொடுத்துருக்கானா, பல காட்டிலும் மொசத்தியான ஒரு கயிறு நம்ம கிட்ட இருக்கு. எது அப்படின்னா சரணாகதி, சரணாகதின்ற ஒரு கயிறும் நம்ம கிட்ட இருக்கான். சர்வதர்மான் பரித்தேஜ மாமியேக்கம் சரணம் பஜ அகம் தாம் சர்வபாபேபியம் மோக்ஷிஷ்யாமாஸ்டேனே, எல்லாத்தையும் விட்டுட்டு மாமியேக்கம் சரணம் பஜ, இந்த ஆக்கிஞ்சன்யமும் அரண்ய கத்தித்துவம் இருந்தாலே போரும்னு நம்ம கிட்ட கொடுத்துருக்கான் அந்த கயிறியம். அப்படி அந்த பக்தி யோகம், இந்த கர்ம யோகம், இந்த ஞான யோகம், இந்த பிரபத்தி யோகம், இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பகவான் நமக்காகவே இந்த வழிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தான். இந்த வழிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தானா சுலபமான வழியெல்லாம் கொடுத்துருக்கான. சரி, வேறு வழியே இல்லாம போனா என்ன பண்றது அப்படின்னா நம்முடைய ஆயுசு முடிஞ்சு போயிடும் இல்லையா. மறுபடியும் இந்த மாதிரி சரீரம் கிடைக்குமானா அது எப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம கர்ம வினை பிரகாரம் அடுத்த ஜென்மத்துல நாம எப்படி இருப்போமோ தெரியாது, அதனால எந்த ஜென்மா எந்த மாதிரி வருமோ சொல்ல முடியாது இல்லையா. அதனால பகவான் சொன்ன விஷயத்த நாம நடத்தியே ஆக வேண்டும். சரி, யானை என்ன பண்ணும் அப்படின்னா பாகன் என்ன சொல்றானோ அது அப்படியே செய்யும் இல்லையா. அதே மாதிரி எழுந்துன்னு சொன்னா எழுந்திருக்கும், உட்காருன்னு சொன்னா உட்காரும், காலம் மடக்குன்னு சொன்னா மடக்கும். கோவில்ல விஸ்வரூப தரிசனத்துலப்போ தும்பிக்கைய தூக்கி கூப்பிடுன்னு சொன்னா கத்துன்னு சொன்னா கத்தும். இதெல்லாம் செய்யுமா, நான் சொன்னா செய்யுமா, நம்ம சொன்னா பிரதி தினம் நம்ம போய் இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு யானை கிட்ட சொன்னா செய்யுமா, செய்யாது. அதே பாகன் சொன்னா செய்யும். அதே மாதிரி பகவானும் ஆச்சாரியர்கள் சொன்னா கேட்பான், பகவான் நாம சொன்னா கேட்க மாட்டான், ஆச்சாரியால் சொன்னா கேட்பான். அதனால ஆச்சாரியால் பக்கத்துல இருந்து இந்த ஆத்மாவை நீ ரட்சிக்கணும் அப்படின்னு உன்னாண்டி வந்திருக்கிறான், வேறு போக்கிடும் அவனுக்கு கிடையாது அப்படின்னு ஆச்சாரியால் சொன்னான்னா உடனே அந்த வாக்க பகவான் கண்டிப்பா கேட்பான் இல்லையா. அதனாலதான் இங்க என்ன பண்ணா, உந்து மதக்கழிட்டன் ஓராது தோல் வலியன்னு சொன்னான். இப்ப இந்த உந்து மதக்கழிட்டன் அப்படின்னா இந்த யானைன்றது சாக்ஷாத் பரமாத்மா, அந்த யானையை இட்ட வழக்கா, அதாவது அந்த அப்பேற்பட்ட பகவான இட்ட வழக்கா மாத்துறது யாருக்கு மாத்திரானா ஆச்சாரியன், ஆச்சாரியன் இட்ட வழக்காக அந்த யானை மாறுறது. எந்த யானை, அந்த பெருமாள்ன்ற அந்த யானை. அதனால யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு சொல்லுவா, இறந்தாலும் ஆயிரம் பொண் இல்லையா. யானை இறந்து போனாலும் அதனுடைய தந்தங்கள், இந்த தோல், இதுக்கெல்லாம் லோகத்துல அந்த ரோமம், இதுக்கெல்லாம் லோகத்துல பயங்கர மதிப்பு உண்டு. அதே மாதிரி பகவானுடைய அவதார காலத்துல பல சேஷ்டிதங்கள் பண்றான் இல்லையா, சாது சம்ரக்ஷணம் பண்றான், துஷ்கிருத்த விநாசனம் பண்றான் இல்லையா. லோகத்துல இருந்து மறந்து போனாலும் வைகுண்டத்துல இருக்கிற போதும் அவனுடைய சரித்திரங்கள் எல்லாத்தையுமே இத்திஹாசங்கள் பேசுறது, புராணங்கள் பேசுறது, ஆழ்வார் ஆச்சாரியாளுடைய ஸ்ரீசுக்திகள் பேசுறது இல்லையா. இப்படி அதன் வாயிலாக நாம தெரிஞ்சிருக்கோம், யானை எப்படி இருந்தாலும் ஆயிரம் பொண்ணும் இறந்தாலும் ஆயிரம் பொண்ணும். அதே மாதிரி பகவான் அவதாரம் பண்ணாலும் பல சேஷ்டிதங்கள், பகவான் அவதாரம் பண்ணலைன்னாலும் அவன் பெருமையை சொல்றதுக்காக வந்தது ஏகப்பட்ட பேர் இல்லையா. புத்தகங்கள்ல இத்திஹாசங்கள் இருக்கு, புராணங்கள் இருக்குன்னு. இப்படி பகவான் இங்க இருந்தாலும் பிரகாசிக்கிறான், இங்க இல்லாட்டாலும் பிரகாசிக்கிறான். இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றா, பெரியவாள்லாம் யானைக்கு ஒரு கவலை சாதம் உருட்டி கொடுத்தா அதுல இருந்து கீழே சிந்துமாம் பல பருக்கைகள்,
அதுல பல ஜீவராசிகள் வாழ்ந்துட்டு இருக்குமா, அதை சாப்பிட்டு சாப்பிட்டு. அதுவும் என்னென்ன இருக்கும்னா, அதுல பருப்பு, வெள்ளம், அரிசி இதெல்லாம் இருக்கும். அது கீழே விழுந்ததுன்னா அதை சாப்பிட்டுட்டு பல ஜீவராசிகள் உயிர் வாழுமா. அதே போல பகவத் பிரசாதமானது நம்ம கையில வந்து விழருது. அத பகவத் பிரசாதம் நம்ம கையில விழுந்து விழுந்தால் நாம அதை எடுத்துக்கிறோம். நாம எடுத்துட்டது போக மிச்சம் கீழே விழுறதுன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் சிதறதுன்னா நம்ம கூட சேர்ந்தவா அதெல்லாம் எடுத்துக்கிறா. அப்படி நம்ம கூட சேர்ந்தவா அதை எடுத்துருந்தானா, அப்படி பகவானுடைய பிரசாத சின்யம் மற்றவாளுக்கும் போய் சேர்றதுனா. யானை யானைக்கு தும்பிக்கை தான் ஒரு கை, பகவானுக்கும் ஒரு கை தான் இருக்கு. என்ன கை அப்படின்னா, கொடுக்கும் கை தான் ஒரு கை. பகவான் கொடுத்துட்டே இருக்கான். இதனை முதல் பாசுரத்திலே பார்த்தோம், நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லி பகவான் கொடுத்துட்டே இருக்கான் இல்லையா. அவனுக்கு அபயஹஸ்தம் தான் இருக்கு இல்லையா, அபயஹஸ்தத்துல கொடுத்துட்டே இருக்கான். திருவேங்கடமுடியான் வாங்கோ வாங்கோன்னு கொடுக்குறாரு இல்லையா, எல்லாத்தையும் கொடுக்குறான். அப்படி எல்லாத்தையும் கொடுக்குறபடினால அவர் எப்படி வாழறாரோ அதே மாதிரி ஜீவராசிகள்லாம் வாழ்ந்துட்டே இருக்கு. அதாவது யானை 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 கிட்டே இருந்து சிதறி விழுந்ததுல எப்படி பல ஜீவராசிகள் வாழ்ந்ததோ அதே மாதிரி எம்பெருமான் கொடுத்த பக்தியிலிருந்து நாம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி எம்பெருமானுக்கும் யானைக்கும் பல சமய பல ஒத்துமையான சொல்லப்படுறதுனா, அப்படி உண்டு மத கலெக்டரன் ஓடாத தோல்வழியன். இந்த கிரகத்துல பார்த்தால் உள்ள நப்பின்ன பிராட்டி படுத்துட்டு இருக்கான்னு பார்த்தோம், அவளை எழுப்பக்கூடிய பிரகரணம் இது. இந்த பாட்டு நப்பின்ன விஷயமா அமைஞ்சிருக்குன்றதையும் பார்த்தோம். இந்த உந்து மத களிறு அப்படின்றதுக்கு பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்றார், மதக்களிறு மதம் உந்து களிறு உந்து மதக்களிறு இப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்றா இல்லையா. மதக்களிறு போன்றவன் பரமாத்மா, மதம் பிடிச்ச யானை, அத மத மதக்களி மதம் பிடிச்ச யானையே பரமாத்மா தான் இல்ல. இல்லைன்னா மதஜலம் பெருகும் களிறு அப்படின்னா மத ஜலத்தை பெருக்கி பெருக்கின்றே இருக்கான் அப்படி போன்றவன் பரமாத்மா. இல்லைன்னா மத ஜலத்தை பெருக்கிய கோலையா போயிடன்ற யானையை சம்மானம் பண்ண பரமாத்மான்னு எடுத்துக்கணும், துவம்சம் பண்ணியவன் எடுத்துக்கணும். இப்படி உந்து மத களிறுன்றதுக்கு இந்த மாதிரிலாம் அர்த்தம் சொல்ற. மத களிறு அப்படின்னா இல்ல நந்த மத களிறு போன்ற பரமாத்மாவை, அதாவது மதம் பிடிச்ச யானையை போல இருக்கக்கூடிய பரமாத்மாவை கட்டி காப்பாற்றக்கூடிய நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்னு அர்த்தமா. உந்து மத கலெக்டரன் ஓடாத தோல்வழியன். சரி, கிருஷ்ணனுடைய தர்மபத்தினு சொல்லாமே ஏன் நந்தகோபாலருடைய மருமகள்னு சொல்ற அப்படின்னா, இது கம்பராமாயணத்திலிருந்தே வருது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு கம்பராமாயணத்திலே சொல்லியிருக்கா இதெல்லாம். இந்த உந்துதல் அப்படின்றதுக்கு ஏன் அப்படின்னா, சீதா பிராட்டியுடைய பெருமையை விஜயாபனம் பண்றார், அதுவும் நந்தகோபால ஜனக மகாராஜா, உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண் பெரும் அருகிவன் வாய்மைக்கும் மிதலை மன்னன் தன் பெருந்தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றால் என் பெருந்தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டு என்பான். சரி, ராமனுடைய தர்மபத்னின்னு சொல்லியாச்சு, எம் சீதா மம சுதா அப்படின்னு ராமனுடைய தர்மபத்னி ஆக்கியாச்சு, தசரதனுடைய மாட்டு பொண்ணு ஆக்கியாச்சு. இப்படி எல்லாம் பண்ணால் சரி என்ன அப்படின்னா, எதற்காக அப்படின்னா, என்னுடைய குலத்துக்கும் பெருமை, தசரதனுடைய குலத்துக்கும் பெருமை சேர்க்க போறவை இல்லையா இல்லையா. இப்போ இன்னைக்கு ஜனகருடைய ஒசந்த பெண்ணா இருக்காவோ, ஜனகருடைய ஒசந்த பெண்ணா இருக்கக்கூடிய இந்த சீதா நாளைக்கு தசரதனுடைய குலத்துக்கே பெருமை சேர்க்கிறதா இருக்க போறா. அதனால அந்த மாமனாருக்கு மருமகளா இருக்கக்கூடியவள், எப்படி தசரதனுக்கு மருமகளா இருக்கக்கூடிய சீதையே அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்றாராம். அப்படி நஸ்திரீ சுவாதந்திரிய மரகத்தின்னு சொல்லுவா. ஏன் அப்படின்னா, பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே ரக்ஷந்தி வார்த்தக்கே புத்திராக நஸ்திரீ சுவாதந்திரிய மரகத்தின். பிதா ரக்ஷதி கௌமாரே இல்லையா, அப்பா வந்து அவளை ரட்சிக்கிறான், அப்பா ரட்சிச்சு பர்த்தா இடத்துல கொடுக்குறான், பர்த்தா ரட்சிச்சு பிள்ளைகள் இடத்துல கொடுக்குறான். இப்படி எல்லாரும் ஸ்திரீயை ரட்சிச்சுட்டே இருக்கணும். அதனால முதல்ல பெண்ணா இருக்கணும், அப்புறம் மருமகளா இருக்கணும் இல்லையா. அதாவது புகுந்தாத்துக்கு பரந்தாத்து கீர்த்தியை கொண்டு வந்து புகுந்தாத்துல சேர்க்கணும், புகுந்தாத்து கீர்த்தியை கொண்டு போய் உலகத்துல எல்லாத்துலயும் சேர்க்கணும். இது பெண்களுடைய கடமையா இருக்கு. அப்படி புகுந்தாத்து பெருமையை சேர்க்கறது தான் இங்க பெருமையா சொல்றா, நப்பின்னை நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்னு சொல்லி. இது ராமாயணத்திலேயே வருது, ஸ்னுஷா தசரத சியாகம் சத்ரு சைன்ய பிரதி பிரதாபினா துவிதா ஜனக சியாகம் வைதேகசிய மகாத்மனா சீதே நாம நாம்யா நாம் நாகம் பாரியா ராமசிய தீமதம். நான் எப்படியே பட்டவள் தெரியுமா,
நான் வந்து தசரதனுடைய மருமகள் நான். அதுவும் ராவணன்ட்ட சொல்றேன் இந்த வார்த்தையை, நான் தசரதனுடைய மருமகள் நான். அதுவும் நான் சாமானியம் கிடையாது, ஜனக மகாராஜாவுடைய பெண் நான். அதுவும் ஞானத்துல சிறந்திருக்கக்கூடிய ராமபிரானுடைய மனைவி நான். இப்படி சீதா பிராட்டி தன்னை ராவணன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. அந்த மாதிரி முதல்ல எடுத்த உடனே ஸ்னுஷா தசரத்யஸ்யாஹம் தான் பிராட்டியே சொல்றா, நான் தசரதனுடைய மருமகள்னு சொல்றான். அதுவும் இன்னொரு இடத்துலயும் ஆஞ்சநேயர் சிங்ஷுபா விரக்ஷத்து மேல இருந்துட்டு சீதையை பார்க்கிறப்போ சீதை ஆத்மஹத்தி பண்ணிக்கிறதுக்காக பிரயத்னம் பண்றா. அப்ப என்ன சொல்றாரு ஆஞ்சநேயர், ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரமாஜிமான். இந்த ராமாயண ஸ்லோகத்தை கொண்டுதான் இந்த பாசுரமே வந்ததுன்னு கூட சொல்லலாம். உந்து மதக்கலை தன் ஓடாத தோல் வலியன், இந்த பாசுரத்துக்கு சாட்சாதான் ராமாயண ஸ்லோகம் இருக்கு. எப்படின்னா ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமான் இல்லையா, ராஜா தசரதன் என்ற பெயரை உடைய ராஜா யானைகளோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னா யானை யானை தசரதன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா யானைகள் குதிரைகள் ரதங்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்கரவர்த்தி அப்படின்னு அங்க ஆஞ்சநேயர் சொல்றாரு. அதுதான் இங்க ஆண்டாள் என்ன பண்றா, உந்து மதக்கலிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நான் பின்னாய் இப்படி சொன்னா. அதனால இப்பட்ட புகழ இருக்கக்கூடிய இல்லையா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுவும் சாட்சாத்து அப்பேற்பட்ட மாட்டு பொண்ணேன்னு சொல்றா. மாட்டு பொண்ணேன்னு அப்பேற்பட்ட நந்தகோபாலனுடைய மாட்டு பெண்ணேன்னு அர்த்தம் இல்லையா. மாமனார் எப்பவுமே லோகத்துல பார்த்தால் மாமனார் மாட்டு பொண்ணுகிட்ட ஒரு மரியாதையோட தான் இருப்பார். ஏன் அப்படின்னா இந்த குழந்தைக்கு எந்த கவலையும் வரக்கூடாதுன்றது அவருடைய எண்ணம். எல்லா சௌகரியங்களும் அவளுக்கு பண்ணி கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு. எந்த மாமியார் மாட்டு பொண்ணு பிரச்சனை வருமோ தவிர ஏதோ ஒரு ஆத்துலதான் மாமனார் மாட்டு பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கும். ஆனா முக்கால்வாசி 99% மாமனார் மாட்டு பொண்ணு தாம் பொண்ணா தான் பார்ப்பார். ஆனா இந்த குழந்தைக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் அவர் நினைப்பார். அவரிடத்துல கோபம்ன்றதே அவருக்கு வராது இல்லையா. இதுக்கெல்லாம் அப்படியே நேர்மாறு மாமியார் இருப்பா இல்லையா. தான் மாட்டு பொண்ணா இருக்கிறப்ப என்னெல்லாம் கஷ்டப்பட்டாலோ அந்த கஷ்டத்தை காட்டிலும் அதிகமா கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அப்ப என்ன நினைப்போம், நாம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் நமக்கு மாட்டு பொண்ணா வரவர்கிட்ட இந்த மாதிரி கஷ்டப்படவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் மாட்டு பொண்ணு வந்த உடனே மாமியார்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்ட உடனே என்ன எண்ணம் தோணும் அப்படின்னா, அந்த நான் மாட்டு பொண்ணுன்ற அதிகாரத்தை கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி முக்காவாசி இப்படித்தான் இருக்கிறது நாம பார்த்திருக்கோம். ஆகையினால மாமனார்ன்றது கொஞ்சம் ஒரு ஏற்றம் தான் அப்படின்னா. அதுவும் எந்த இல்லத்துல எந்த ஆற்றுல மாட்டு பொண்ணானவள் துன்பத்தை அடைகிறாளோ அவமதிக்கப்படுறாளோ அந்த வீடு பேய் பிசாசுகளால பிடிக்கப்பட்ட வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இத ஆண்டாலே சாதிக்கிறாள் இல்லையா, நாம ஆயிரம் ஏத்த நின்ற நாராயண நரனே உன்னை மாமி தன் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமோ அப்படின்னு நாச்சியாத்திரம் மேல ஆண்டாலே சாதிக்கிறான். அப்படி ஒரு அழகான கதை சொல்றாங்க பெரியவா. ஒரு ஆத்துல மாமனார் இல்ல, மாமியார் தான் இருக்கா. மாமனார் வைகுண்ட வாசி ஆயிட்டார். மாமியார் பிரதி தினம் மாமியார் அழுது மாட்டு பொண்ணு அழுதுட்டே இருக்கலாம். மாமியார் ரொம்ப குடும்பப்படுத்துறா, ரொம்ப குடும்பப்படுத்துறதுனால மாட்டு பொண்ணு அழுதுட்டே இருக்கா. ஒரு நாள் இவளுக்கு தக்க பாடம் சொல்லியே ஆகணும்னு முடிவு பண்றா மாட்டு பொண்ணு. அவங்க கார்த்தால எழுந்து வர அழுதுட்டே இருக்கா அன்னைக்கு பூர்த்தியா. ஏன் அழுதுட்டே இருக்க, சொல்லி தொலை என்ன விஷயம்ன்ற சொல்லி தொலை அப்படின்னு அழகா. நான் எப்படி சொல்லுவோம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லு, என்ன சொல்லி சொல்லிட்டாதான் நான் ஒன்று பண்ண முடியும் சொல்லு அப்படின்றா. உடனே இந்த மாட்டு பொண்ணு சொல்றாளா மாமியாரை பார்த்து, என் கனவுல மாமனார் வந்து வந்து போறாரு. என் கனவு உன் கனவுல மாமனார் வர, அவர் போய் 15 வருஷம் ஆச்சு, அப்புறம் எப்படி உன் கனவுல மாமனார் வருவார் அப்படின்னா. இல்ல தெரியல, என் கனவுல மாமனார் வந்து வந்து போறாருன்னா உன் கனவுல எதுக்கு மாமனார் வரணும் அப்படின்னு. என் கனவுல ஒரு நாள் கூட வரமாட்டேன்ற, உன் கனவுல மட்டும் வராதான்ற விஷயத்த தப்பா புரிஞ்சுட்டு அவ கேட்க ஆரம்பிச்சா. இல்ல இல்ல, அவர் என் கனவுல வந்து சொல்ற, நீயும் உங்க ஆத்துக்காரரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் என் மனைவியை பிரிஞ்சு 15 வருஷமா இருக்கு, நான் எப்போ என் மனைவியோட சேர்றது, அதனால எனக்கு ஒரு சகாயம் பண்ணேன் அப்படின்னு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் கேட்டேன். என் மனைவி எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சுட நான் ஆசைப்படுறேன், இப்ப 15 வருஷமா என் மனைவியை பிரிஞ்சு, அதனால எப்படியாவது சேர்த்து வச்சுறேன்னு சொன்னான். இவன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் நடுநடுங்கி போயிட்டாலாம் மாமியார். சேர்த்து வையின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவளை இவளை சம்ஹாரம் பண்ணி அவனோட சேர்த்து வையின்னு அர்த்தம். ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு அன்னையில இருந்து அவன் அடக்கி அடக்க ஒடுக்கமா இருந்தாலும் அந்த மாமியார். அப்படி நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா அப்படின்னா, இப்பேற்பட்ட நந்தகோபாலனா இருக்கக்கூடிய அந்த நந்தகோபாலனுடைய மருமகளே நப்பின்னா அப்படின்னா, இப்படி
எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம், அந்த யானை போல இருக்கக்கூடியது ஒரு ஏற்றம். தண்டம் கமலம் கோழி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். சரி, மறுபடியும் மாட்டு பெண்ணுடைய பெரு மாட்டு பொண்ணு யாருடைய மாட்டு பொண்ணுன்னு சொல்லியாச்சு. இப்ப மாட்டு பொண்ணு எப்படி இருக்கான்ற சொல்லணுமா இல்லையா? அதனால தண்டம் கமலம் கோழி கடை திரவாய் ஏற்கனவே சொல்லியாச்சு. வாச நருங்கோயில் ஆட்சியார் மத்தினால் ஓகேபடுத்த கைரவம் கேட்கலையோன்ற இடத்துலயே சொல்லியாச்சு. அவெல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா, வாச நருங்கோயில் ஆட்சியார்னு ஆட்சியருக்கு சொன்ன. இந்த இடத்துல இவளுக்கு சொல்றா பல விதமான வாசனை திரவியங்களை கோயில்ல சூரியன் இருக்கவோன்னு சொல்றா. இப்படி பல உயர்ந்ததா இருக்கக்கூடிய வாசனை வீசக்கூடிய திரவியங்கள் எல்லாத்தையுமே தலையில தலைவின்றிருக்கலாம். எப்படின்னா ஸ்ரீசூக்தமே சொல்றது இல்லையா, பிராட்டி எப்படி இருக்கா அப்படின்றதுக்கு, கந்தத்வாராம் துரா தரிசாம் நித்தபுத்தாம் கரீஷினீம் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தாம் மிகோபக்வயே ஸ்ரீயம். இப்படி எப்படி இருக்கா பிராட்டின்றது, ரொம்ப பிராட்டி எப்படி இருக்கான்றது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதையே இங்க ஆண்டாள் நாச்சியாரானவள் காற்றா கந்தம் கமலம் கோழி கடை திரவாய்னு சொல்லி இல்லையா. சமஸ்த சுகந்தங்கள், சமஸ்த சுகந்தங்களுக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடியவள் தான் மகாலட்சுமி. அதனால நம்ம நம்ம கிட்ட என்ன கெட்ட வாசனை இருக்கோ அதை போக்கடிக்க கூடுவள். சர்வகந்தகா சர்வரசகான்னு அவ இருக்கிறபடினாலதான் நமக்கும் அந்த நிலையை உண்டு பண்றாள். அதுவும் எந்த சுகத்தை கொடுக்குறா அப்படின்னா, சுகந்தத்தை கொடுக்குறா அப்படின்னா, ஞானமா இருக்கக்கூடிய சுகந்தத்தை கொடுக்குறா இல்லையா. சுக்கூர தாழ்வாரே சாதிக்கிறாள் இல்லையா, லோகே வனஸ்பதி பிரகஸ்பதி தாரதமியம் அப்படின்னு ஸ்ரீஸ்தவத்துல சொல்றார். வனஸ்பத்தின்னா மரம்னு அர்த்தம், பிரகஸ்பத்தினா தேவகுரு. வேதத்துல வனஸ்பதி பிரகஸ்பத்தின்னு சொல்லும்போது அந்த ஸ்வரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால ஒரே மகாவித்வான், அவரை பிரகஸ்பத்தின்னு கொண்டாடுறோம் இல்லையா. ராமனுடைய புத்தி கூர்மை எப்படி இருக்கு அப்படின்னா, அவருடைய புத்தி கூர்மை பிரகஸ்பதிக்கு சமமா இருந்ததுன்னு சொல்றாரு வால்மீகி. அப்படி ஒன்னும் தெரியாதவரை மரம் மாதிரி நிக்கிறியேன்னு சொல்றோம் இல்லையா. ஒருத்தரை மரம் மாதிரி இருக்கியேன்னு சொல்றதுக்கும் பிருகஸ்பதி மாதிரி இருக்கேன்னு சொல்றதுக்கும் காரணம் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் ஸ்ரீசவத்துல சொல்றார், லோகே பிருகஸ்பதி வனஸ்பதி தாரதமியம். இதெல்லாம் எப்படி வருதுன்னா, உன்னுடைய கட்டாட்சத்துல இருக்கக்கூடிய தாரதமியத்தினாலதான் ஏற்படுறது. லக்ஷ்மி கட்டாட்சம் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அங்க வந்து பார்த்தால் வித்ய கல்வியானது சிறந்து விளங்கும். எங்க லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லையோ அங்க வித்யா பலனையே கொடுக்காது இல்லையா. நாராயணனுடைய பிள்ளை வந்து பிரம்மா, பிரம்மாவுடைய பத்னி வந்து சரஸ்வதி, லக்ஷ்மியினுடைய மாட்டு பொண்ணு சரஸ்வதினு சொல்லணும் இல்லையா. மாமியார் மருமகள் சண்டை அங்கேயே இருந்ததுன்னா நம்ம சொல்லிக்கலாம், கதை தான் சொல்லவங்க தவிர அங்கெல்லாம் மாமியார் மருமகள் சண்டையே இருக்காது இல்லையா. நம்முடைய புத்தி கப்போல கல்பத்துல ஏற்படுற மாதிரி புத்தியினுடைய ஒரு விகாசத்தினால ஏதாவது சொல்லாமோ தவிர, ஆனால் அங்க அப்படிலாம் இல்லை. ஆராய்ந்து பார்த்தால் சாஸ்திரத்துல அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை எங்கேயும். எப்படின்னா, லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்தால் சரஸ்வதி கட்டாட்சம் இருக்கும், லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லைன்னா சரஸ்வதி கட்டாட்சம் வரவே வராதுன்னு சொல்றேன். அப்படி ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா லக்ஷ்மி கட்டாட்சம். அந்த பிராட்டியினுடைய பார்வை, பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வைப்பட்டால் நமக்கு எல்லாமே இருக்கணும். இந்திரியங்கள்லாம் வேலை செய்யணுமா அப்படின்னா அதுக்கு நமக்கு பிராட்டியுடைய கட்டாட்சம் வேணும். கர்மயோகத்துக்கு காரணமா இருக்கணுமா, கர்மயோகம் பண்ணணுமா, அதுக்கும் பிராட்டியுடைய கட்டாட்சம் வேணும். பகவானுடைய சரணாகதி பகவானிடத்துல போய் நமக்கு பிரபத்தி பண்ணிக்கணுமா, அதுக்கும் பிராட்டியுடைய கட்டாட்சம் வேணும். பிராட்டியுடைய கட்டாட்சம் இல்லைன்னா நமக்கு எதுவுமே நடக்காது இல்லையா. விஷ்ணு புராணத்துல சொல்றாரு, நித்தேவியேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஹோ ஸ்ரீர் அனபாயினி யதா சர்வகதா விஷ்ணுஹோ ததைவேயம் திஜோத்தமனு. சர்வவியாபியா பெருமாள் எப்படி இருக்கானோ அதே மாதிரி இவளும் சர்வவியாபியா இருக்கா. அகலகில்லேல் நிறையும் மின் அலர்மேல் மங்கை உரை மார்பன் ஆழ்வார் சாதித்தா போல. அப்படி இருந்து கொண்டு நம்ம எல்லாம் வழி நடத்திட்டு போறபடினாலதான், சகஜ காருண்யத்தோட இவள் இருக்கிறபடினாலதான், பெருமாள் இவளிடத்துல இருக்கக்கூடிய காருண்யத்தின் முதற்கொண்டு பெருமாள் நம்ம எல்லாம் ரட்சிக்கிறான் இல்ல. பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு முழுமையான காரணம் எதுன்னா, பிராட்டியுடைய சகஜ காருண்யம் தான் காரணமோ தவிர வேற எதுவுமே கிடையாது. சுவாமி தேசிகன் சாதிச்சாரு, ஆவிர் பாவாத் கலசு தரது வத்வரே வாபியஸ்யா ஸ்தானம் யஸ்யா சரசு ஜவனம் விஷ்ணு பக்ஷஸ்தலம் பூமாயஸ்யா புவனம் அகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரஜை ரணவதி குணா ஸ்தூயசே சாகதம் தம். அப்படி உன்னை எப்படி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், உன்னுடைய பிறப்பிடம் எதுவுமே எனக்கு தெரியலையேன்னு கேட்கிறா தேசிகன். இல்லையா, நீ கலசத்துல நீ எங்க தோன்றினா, கலசத்திலயா யஜ்யத்திலயா பிருகு வம்சத்திலயா இல்ல விஷ்ணுவோடைய வக்ஷஸ்தலத்திலயா, எது உன்னோட இடம் எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னா, நீ எந்த இடத்துல இருக்கேன்னு நிர்ணயமே பண்ண முடியலையே அப்படின்னா, உன்னுடைய பெருமையை நான் சொல்ல வந்திருக்கேனே அப்படின்னா,
மகாலட்சுமியுடைய பெருமை யாரால சொல்ல முடியும், வேதத்தால கூட சொல்ல முடியல இல்லையா. அப்பேற்பட்ட பெருமையை உடையவன் இல்லையா, பெருமை உடையவள் மகாலட்சுமி. அந்த அளவுக்கு கந்தம் கமழும் கோழி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி எடுத்தான். அப்பேற்பட்ட கந்தம் கமழும் கோழி கடைதிரவாய், அப்பேற்பட்ட சுகந்தங்களை திவ்ய காருண்யத்தை தன்னிடத்திலே கொண்டவள் தான் தேவி. துவன் மகிமா அவதிகி ந ஹரினா நாபி துவயா ஞாயிற்று. அவருடைய அவதியான அந்த மகிமையானது, மகிமாவுடைய எல்லையானது அவளுக்கும் தெரியாது அந்த பெருமாளுக்கும் தெரியாது இல்லையா. அப்பேற்பட்ட குண பரிபூர்ணால் யாருன்னா சாட்சாத் பிராட்டி. அப்படிப்பட்ட பிராட்டிய கந்தம் கமழும் கோழி கடைதெல்வாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனதான் வந்து வாசல தரேன்னு சொல்றான் இல்லையா. வந்தார் விரலி உன் வயிற்றுன்னு பேர்பாட. இது எப்படின்னா மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் கூவினகான்னு. இதுவும் ஒவ்வொரு சமயத்திலையும் பிராட்டியுடைய ஏற்றம் நமக்கு தெரிஞ்சுட்டே தான் இருக்கு இல்லையா. பந்தல் மேல் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். மாதவி மாதவி அப்படின்றது ஆண்டாளுடைய பேரு. மாதவசி ஐயம் மாதவின்னு அர்த்தம். மாதவனை சேர்ந்தபடியினால் அவருக்கு மாதவின்னு பேரு. லக்ஷ்மியோட கூடினவன் நாராயணன், லக்ஷ்மியோட கூட கூடினவள் ஆண்டாள் இல்லையா. லக்ஷ்மியோடு கூடினவன் நாராயணன் இல்லையா. லக்ஷ்மியோடவே எப்போ இருக்கக்கூடியவள் சகல சம்பத்து அப்படின்னா சகல காருண்யத்தோடு இருக்கக்கூடியவள் ஆண்டாள் அப்படின்னால அவளுக்கு மாதவின்னு பேரு. மாதவியும் மாதவ பிரியாம் அப்படின்னு பூசுக்தமே சொல்றது இல்லையா. நாராயணனுக்கு ரொம்ப பிடிச்சவள் சர்வம் சகா அப்படின்னா அர்த்தம். பூமி விராட்டி எல்லாத்தையும் பொறுத்து பொறுக்கக்கூடியவள் அர்த்தம். லக்ஷ்மியோட சம்பந்தப்படுத்துற அப்படின்னால அவளுக்கு பூமாதான்றது பெரும். பூமாதாவுக்கு இந்த பெருமை வந்தது, நப்பின்னைக்கும் அந்த பெருமை. எப்படின்னா லக்ஷ்மியோட கூட சம்பந்தப்படுற அப்படின்னால நாராயணனுக்கு எப்படி பெருமை வருமோ அதே மாதிரி லக்ஷ்மிக்கும் ஒரு பெருமை பூமாதேவியோட சம்பந்தம் இருக்கிற அப்படின்னால இல்லையா. ஆதிசங்கர் பகவத் பார்த்தாலே சொல்றாரு. இதை சொல்லும் போது சிவசக்தியாயுக்த பிரபவித்தும்ன்ற சௌந்தர்யலகரி ஸ்லோகத்துல சொல்றப்போ சிவனுக்கு என்னடா பெருமை அப்படின்னா பார்வதியோட சேர்ந்து இருக்கிறது தான் சிவனுக்கு பெருமையா. சரஸ்வதியோட சேர்ந்து இருந்தால்தான் பிரம்மாவுக்கு பெருமை இல்லையா. ஒரு அழகா ஒரு உதாரணம் சொல்றா. திருப்பா உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு. வாங்கோன்னு கூட்டா யாருமே வரதே இல்லை இல்லையா. எனக்கு சக்தியே ஒருத்தர கூட்டம், ஒருத்தரை கூட்டால் வாங்கோன்னு ஒரே ஒருத்தரா வரத்தன்னு அவரை போய் கூட்டா எனக்கு சக்தியே இல்லையே நான் எப்படி வருது அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே ஒன்னும் வேண்டாம், சிவனேன்னு வந்து சக்தி இல்லைன்னா கூட பரவாயில்ல, சிவனேன்னு வந்து உட்கார்ந்துக்குங்கோ ஓரம் நான் நடக்கிறதெல்லாம் உனக்கு சொல்றேன் அப்படின்னா. சரி சக்தியே இல்லைன்னா கூட சிவனேன்னு வந்து உட்கார்ந்தா போருமா, சிவனேன்னு வந்து உட்கார்ந்தா சக்தி தானா வந்துடுவலாம். அது மாதிரி லக்ஷ்மியோடு கூடின நாராயணனுக்கு ஏற்றம் உண்டு. மகாலட்சுமியை தனியா பூஜை பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது இல்லையா, பூஜிக்க கூடாது. ஏன்னா நாராயணனோடு சேர்ந்துதான் சேவிக்கணும் இல்ல. அவளை பிரித்து சேவிக்கிறதுன்றது விசிட்டாருடைய சம்பிரதாயம் கிடையாது. லக்ஷ்மியோடைய சம்பந்தம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சந்திரனுக்கு தான் இருக்கும் அப்படின்னா. இங்க அழகான உதாரணங்கள்லாம் காட்டுறா. திங்கள் செவ்வாய் புதன்லாம் சொல்றமே இது எல்லாத்தையுமே சந்திர சகோதரியின்னு இருக்கு. சந்திரனோடு சேர்ந்த லக்ஷ்மிக்கு பெருமை இல்ல, லக்ஷ்மியோடு சேர்ந்த சந்திரனுக்கு பெருமை. அதனாலதான் திங்கட்கிழமைன்னு இருக்கு. அது ரொம்ப உத்தமமான நாள் தான். செவ்வாய்க்கிழமைக்கு கிரகதோஷம் ஏற்பட்டிருத்தான். ஆனா செவ்வாய்க்கிழமைக்கு என்ன பேர் வச்சா அப்படின்னா மங்களம்னு பேர் வச்சா, மங்களவாரம்னு. ஏன் அப்படின்னா லக்ஷ்மியோட சம்பந்தம் இருக்கக்கூடிய சந்திரனோட சம்பந்தம் செவ்வாய்க்கிழமைக்கு இருக்கிற அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாரம்னு பேர் வச்சாலாம். இதை மாதிரிலாம் லக்ஷ்மிக்கு ஒரு ஏற்றம் சொல்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணான்னா. அதனால மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். பல்கால் குயிலினங்கள் கூவினகான் குயில்லாம் அவருடைய பெருமையை பாடுறது இல்லையா. அவளை என்னடா பாடுறது அப்படின்னா அவளை ஆசிரியிச்சால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்றத குயில்கள்லாம் நமக்கு சொல்லித்தரதான். எப்படி என்ன மாதர் மை திலி ராட்சசி ராட்சசி ஸ்வைதத்தை ஆர்த்ரா ஆத்ரா பராதா ஸ்வயம் ரக்ஷந்தா பவனாத்மதல்லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா காகம் தம் ச விபீஷணம் சரணமித்யுக்திக்ஷமௌ யுக்திக்ஷமௌ ரக்ஷதா சானஸ்தான் பிரமஹாகஷ் சூக்கயது சாந்தி ஸ்தவா காஸ்மகீ. பராசர பட்டருடைய ஸ்ரீகுணரத்ன ஸ்லோகம் இது இல்லையா. ஸ்ரீகுணரத்ன 50வது ஸ்லோகம் இது. அப்படி என்ன என்ன விசேஷம்னு கேட்டால் ராமர் கோஷ்டியை காட்டிலும் சீதாதேவியுடைய கோஷ்டி ரொம்ப ஒசந்ததுன்னு சொல்றாரு பராசர பட்டர். எப்படி அப்படின்னா ராமன் தன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்ட விபீஷணன் காக்காசுரனை ரட்சிச்சான். ஆனா சீதா பிராட்டி மாதர் மைத்திலி ராட்சசி ஸ்வை ததைவார் ஆர்த்ரா பராதாஸ்தயா. சீதா பிராட்டி தப்பு பண்ணவாளை கூட ரட்சிச்சாலாம்
తన్న మెరట్న రాక్షసీల కూడా ఆంజనేయర్ ఎట్లండి పాపనాం వదార్గానాం వాణి అవాళ కూడా కాపాతున ఆంజనేయర్ ఎట్లండి అప్పుడు అనుగ్రహత్తை தவிர நிகிரகம்ன்றதே அவளுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் சுவாமி தேசிகன சத்திய சாதிக்கிறார், நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்லி. இல்லையா, அந்த மாதிரி பிராட்டிக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. இல்லையா, இதைத்தான் கோயில்கள்லாம் கூட உன்னுடைய ராமர் கோஷ்டியை காட்டிலும் சீத கோஷ்டி ரொம்ப, ராம கோஷ்டியை லகுத்தரா ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாலும் சீத்தையுடைய கோஷ்டி. அதுவும் மூன்றாம் திருவந்தாவில ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா, சார்பு நமக்கென்றும் சக்கரத்தான் தந்துழாய் தார்வாழ் வரை மார்பன் தான் முயங்கும் காராந்த வானமரு மின்னமைக்கும் வாண்டமரை நெடுங்க வாண்டா வண்டாமரை நெடுங்கன் தேனமரும் பூமேல் திரு அப்படின்னு. அதுவும் அரவிந்த வாசனியா இருக்கக்கூடிய பிராட்டி நமக்கு என்னைக்குமே உபாயம். இல்லையா, அவளை அவளை அடையறதுக்கான வழியே நம்ம பார்க்கிறோம். இல்லையா, அந்த அந்த அப்பேற்பட்ட உத்தமமா இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய பெருமையை இந்த குயில்கள் எல்லாம் பாடின்றது. இல்லையா, அதுவும் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாடு செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்பதா. இவா பெரும் மகாலட்சுமியுடைய பெருமையை சொல்லிகிட்டே இருக்கா. மகாலட்சுமியுடைய பெருமையை சொன்னாலும் அவ வந்து உள்ளேந்து பதிலே சொல்லல. அதனால பந்தார் விரலின்னு சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பெருமாளோட சைத்தன்ய சன்னியதாயினின்னு சொல்ற மாதிரி பெருமாளோட நீ வந்து பந்து விளையாடிட்டு இருக்கியா, அதனால நீ இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறதே பந்து விளையாடுற மாதிரி. லோகவத்து லீலா கைவல்யம்னு பிரம்மசூத்திரம். அப்படினால கதவு துவாரத்து வழியா பார்த்தால் இவெல்லாம் பந்து விளையாடிட்டு இருக்கா ரெண்டு பேரும். அப்படி பந்து விளையாடிட்டு இருக்கியோ, நீ வந்து கதவை தரக்கூடாதா, நாங்கள்லாம் வந்து சேர்ந்திருக்கோமே இங்க நின்று இருக்குமே நீ கதவை தரக்கூடாதுங்க. ஆழ்வார்கள் பல இடங்கள்ல இந்த பந்து விளையாடுறத எடுத்திருக்கா. நைந்த மெல் நைந்த மெல்விரலால் அப்படின்னு பெருமை பெரிய திருமொழியில இருக்கு. பந்திருக்கும் மெல்விரலால் அப்படின்னு பெருமை பெரிய திருமொழியிலேயே வருது. பந்தார் விரலால் பன் பாஞ்சாலியின் பந்தார் மெல்விரல் நல்வளை தோல் இப்படி இப்படி இதுமா அந்த பாசுரங்கள் எல்லாத்துலயுமே அவ பந்து விளையாடுறா, லோகத்தை சிருஷ்டிக்கிறதே அவளுக்கு பந்து விளையாடுறா போலத்தான் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சாதித்து கொடுக்குறா. ஏன் பாஷிகாரே சாதிச்சாரோ இல்லையோ, பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய சீலாஜனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதியும் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினிம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷிம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்யேம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஸ்ரீரங்க திவ்ய தம்பதிகளை சேவிக்கிறா. இல்லையா, ஸ்ரீரங்க திவ்ய தம்பதி ரங்கநாயகி ரங்கநாதனை பார்க்கிறாங்க. சேவிச்ச உடனே தாயார் சன்னதிக்கு போய் சேவிக்கிறார். சேவிச்ச உடனே ரங்கநாயகி என்ன பண்றா, ரங்கநாதனை பார்க்கிறார். அவன் நம்மளை தானே பார்க்கிறான் அப்படின்னு. ஏன் அவள் நம்மளை அவள் அவள் அவனை பார்த்தால்தான் அவனுக்கே சக்தி அப்படின்னு இருக்கிற அப்படின்னால உயர்ந்த சேர்த்தி ஏற்படுத்துறா அந்த இடத்துல. ஏன் ஒரு நாள் தான் அந்த சேவை. சேவிச்ச உடனே ஒரு அனுபவம் வருது. அப்படி பிராட்டி நாங்க உன்னை பார்க்கிறோம், மகாலட்சுமியுடைய கட்டாட்சத்துக்காக உன்னை பார்க்கிறோம், நீ சொன்னாதானே அந்த கட்டாட்சம் நடக்கும் அப்படின்னு கேக்குறார். இல்லையா, இப்படி கூடத்தாழ்வார் சாதிக்கிறார். ததிங்கிதம் பராதீனா விதத்தே கிளம் கிரீடேயம் கலு நாண்யதாசிய ரசதா அப்படின்னு ஸ்ரீஸ்தவத்துல வருது. அப்படி பிராட்டியுடைய ஒரு கட்டாட்சம் இருந்தால்தான் ஒரு பெருமாளுடைய கட்டாட்சம் இருக்கும், இல்லைன்னா பெருமாளுடைய கட்டாட்சம் வரவே வராது. இல்லையா, இத பெரிய முக்குரைசிங்கர் சாதிப்பார் அழகா இந்த இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்றப்போ. நாமும் ஒரு ஆத்துல போய் கேட்டோம்னா ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணணும்னு நாம போய் அந்த ஆத்துல இருக்க கிரகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட கேட்டோம்னா அவர் உள்ள போயிட்டு போவாரன் அப்படின்னு சொல்லி பத்னி கிட்ட போய் கேட்டு வருவாளாம். அதுதானே தர்மம். கிரகஸ்தாசிரமத்துல பத்னியுடைய சககாரம் இல்லாமல் பர்த்தாவால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால பத்னி பக்கத்துல இல்லைன்னா பர்த்தா தானம் பண்ணக்கூடாது, சுபகாரியங்கள் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அதுல பலனே இருக்காது. அதனால தர்ம பத்னி கூட இருக்கணும். அதனால நாம போய் ஏதாவது தானமா கேட்டோம்னா அவர் ஒரு நிமிஷம் இருங்கோ பத்னி கிட்ட கேட்டு வரேன்னு போய் பத்னியை கேட்டுட்டு தான் வரணுமா. அதனால பர்த்தாவுக்கு தெரிய அதே எப்படி பத்னிக்கு தெரியாமல் பர்த்தா சில காரியங்கள்லாம் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி சாஸ்திரம் விதிச்சிருக்கு பர்த்தாவுக்கு தெரியாமல் பத்னி சில காரியங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு. வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கக்கூடாது, ஏகாதசி விரதம் இருக்கக்கூடாது. பர்த்தாவுக்கு தெரியாம பண்ணா இதுக்கெல்லாம் பலனே கிடையாதான். இல்லையா, பர்த்தாவுக்கு தெரியாம இந்த மாதிரி விரதங்கள்லாம் இருந்தால், பர்த்தா சம்மதம் இல்லாமல் இந்த மாதிரி விரதம் எல்லாம் இருந்தால் கஷ்டம்தான் வருமே தவிர ஒரு காலம் அதனால பலன் ஏற்படாது. பர்த்த அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு அவன் பர்மிஷன் கொடுத்தால்தான் அவனுடைய அனுமதி பெற்று பண்ணணுமே தவிர, இந்த மாதிரி விரதங்கள்லாம் இருக்கணுமே தவிர தானா எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி பர்த்தா பத்னி இடத்துல வாத்சல்யம் அதிகமா இருக்கும்.
வாத்சல்யம் அதிகமா இருந்தால் அவ பத்தி மகாலட்சுமியானவள் புருவத்தை அசைச்சு சரின்னு சொன்னால்தான் பெருமாள் நம்ம இடத்துல வருவானாம். அதுவும் உபதேசத்தாலே மேலாத போது ஈஸ்வரனை அழகாலே திருத்தும் சேத்தனரை அருளாலே திருத்தும் அப்படின்னு மகாலட்சுமி என்ன பண்ணுவாளா, அவருடைய அருள்னா கட்டாட்சம், கட்டாட்சத்தினால திருத்துவாளாம். அப்படி பகவானிடத்துல தன்னுடைய திவ்ய சௌந்தரியத்தை காட்டுவாளாம். அதனால பகவான் என்ன பண்றான், பரமாத்மா மகாலட்சுமி சொல்றா போல பண்றான் அப்படின்றான். அப்படி நீ வந்து சொல்லக்கூடாதா, பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாடன்னு நீ வந்து சொல்லக்கூடாதா, நாங்க எல்லாம் வந்து நிக்கிறமே, நீ எல்லாம் வந்து சொன்னாதானே நாங்க வந்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவ சொல்றாளா. மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையறுப்ப, நீ இப்படியே இருக்காத வந்து கதவை தரேன்னு சொல்றா, சீரார் வலையொலிப்ப, உன்னுடைய கை வளையல்கள்லாம் நிறைய நீ சாத்தின்னு இருக்க, அப்படி சாத்திய ஒவ்வொரு வலையும் ஒரு ஒலி ஏற்படுத்தும் இல்லையா, அந்த ஒலியினால பகவானுடைய ஒரு காருண்யமானது ஏற்படும் அந்த ஒலிய சத்தத்தை கேட்டுட்டு. ஆகையினால இதைத்தானே அப்படியே கோதாஸ்துதியிலையும் தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா. அதே மாதிரி உன்னுடைய ஒலியினால பகவானுக்கு காருண்யம் ஏற்படும், அதனால உன்னுடைய காருண்யத்தை கொண்டு பகவானுடைய காருண்யத்தை ஏற்படுத்தி எங்களை ரட்சிக்குமாறு பண்ணுன்னு இந்த பாசுரத்தினால நாச்சியார் வர்ணிக்கிறார். இந்த பாசுரத்தினுடைய சோபதேசார்த்தம் ரொம்ப அழகானது. இந்த பாசுரம் பூர்த்தியாகவே ராமானுஜரையே சொல்லக்கூடியது, வாசிகார சொல்லக்கூடியதா அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம். அதுவும் பாருங்க, உந்து மத கழிற்றன் ஓடாய தோல்வலியன்னு திருப்பாவஜீயர்னு பாஷிகாரி பேர். உஞ்ச விருத்தி பண்ணும்போது திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிட்டு போவாராம். அப்படி திருப்பாவையுடைய உயர்ந்த ஒரு அர்த்தத்தை பார்த்தால் ராமானுஜருடைய பிரம்மசூத்திர பாஷ்யம் அப்படியே தெரியுமா இல்ல இல்லையா. அதனால ஆண்டால் ராமானுஜருக்கே ஞான பிரதையாக இருக்கிறதுனால்தான் அவருடைய மனசுல எப்பவுமே திருப்பாவை ஓடிண்டே இருந்திருக்கு. அதனால உஞ்ச விருத்தி பண்ணும்போது ராமானுஜர் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணி போறது ஒரு வழக்கம். ஒரு நாள் ஆச்சாரியனா தனக்கு ஆச்சாரியனா இருக்கக்கூடிய பெரிய நம்பிகளுடைய திருமாலைக்கு போறார், இதை உச்சாரணம் பண்றார், இதன்னா திருப்பாவை உச்சாரணம் பண்ணிட்டு போறார். வாசல்ல வந்து கதவு திறக்கிறார், லக்ஷ்மியே வந்து கதவு திறக்கிறார் நினைச்சுட்டார். ஆனா கதவு திறக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தால் பெரிய நம்பிகளுடைய திருக்குமாரத்தியான அந்த அத்துழாய் வந்து கதவை திறக்கிறா. அவோ அவருக்கு பிக்ஷ சாதிக்கிறார், கதவை திறந்தார். கதவை திறந்த உடனே மகாலட்சுமியே வந்து கதவு திறந்துதாக்கும் நினைச்சுட்டு அத்துழாயோட காலில் விழுந்து சேவிக்கிறாராம். காலில் விழுந்து சேவிச்ச உடனேவே அவ இப்பேற்பட்ட அபச்சாரம் நடந்துருத்தே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அத்துழாய் நேரம் உள்ள ஓடி போய் தகப்பனார்கிட்ட விஜயாபனம் பண்றார். தகப்பனார் அதை கேட்டுட்டு பெரிய நம்பிகள் சொல்றார், ராமானுஜர் திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணிட்டு வருவார் இல்லையோ, அநேகமா இன்னைக்கு வந்து முந்து மத கலெக்டர் ஓடாத தொல்வலியன் பாசுரம் ஆகினால்தான் அந்த பாசுரத்தை சொல்லிட்டு வரபடினாலதான் இன்னைக்கு அந்த அனுபவம் ஜாஸ்தியாகி போச்சு அவருக்கு. கதவை திறந்த உடனே அந்த அனுபவம் அதிகமாயிட்ட அப்படினால சுவாத்ம அனுபவத்தினால வந்து திறப்பது அத்துழாயுது கூட தெரியாமல் மகாலட்சுமின்னு நினைச்சுட்டார். அதனால அந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்றப்போ அதனுடைய அர்த்தமானது மனசுக்குள்ள போகணும். அதனால்தான் அப்பதான் விசேஷமான பலனானது கிடைக்கும் அப்படின்னா. அதனால அத்துழாயின்னு கூட தெரியாமல் மகாலட்சுமியே வந்துட்டாளாக்கும் நினைச்சுட்டு பாஷிகார் சேவிச்சாராம். அந்த அளவுக்கு இந்த பாசுரம் ஒரு வசத்தியான பாசுரம். இது பூர்த்தி பூர்த்தியாக அதுவும் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால், இது எல்லாமே சாஸ்திர விசாரம். இந்த சாஸ்திர விஷயங்கள் மொத்தமே சாட்சாத் பகவத் ராமானுஜரை பத்தி சொல்லக்கூடியது. இந்த பாசுரத்துக்கு ராமானுஜ பரமா அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னால் இன்னும் ஒரு 2 மணி காலம் சொல்லலாம். அப்படி ஒரு ஒரு பதங்களுக்கும் இங்க ராமானுஜர் பிரகாரம் அர்த்தம் சொல்றது ரொம்ப ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு முறை சொல்லிட்டு இந்த பாசுரத்தை ஒரு முறை சொல்லிட்டு நாம வந்து உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். உந்து மத கலித்திரன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் கழலி குடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திற வளோரம்பாய் சதம கமனினா சாரு ஹல்கார ஹஸ்தா தனபரணமிதாங்கிரி சாந்திரவாத்சல்ய சிந்து அழக வினிகி தாபி சிரக்பிரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதி ஜோதா விஷ்ணுசித்தாத்மஜானஹம் சதம கமனினா சாரு ஹல்கார ஹஸ்தா தனபரணமிதாங்கிரி சாந்திரவாத்சல்ய சிந்து அழக வினிகி தாபி சிரக்பிரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணுஜித்தாத்மஜானஹம்.
न वासुदेवात् परमस्ति मङ्गलम् न वासुदेवात् परमस्ति पावनम् न वासुदेवात् परमस्ति दैवतम् न वासुदेवम् प्रणिपत्य सीदतीम् ಶ್ರೀಮತೆ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮೀ ಹೇವದನ ದಿವ್ಯ ಪಾದುಕಾ ಸೇವಕ ಚಿನ್ನ ಅಭಿನವ ವಾಗೀಶ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಪರಕಾಲ ಯತೀಂದ್ರ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ.